புத்தயுகம் தொலைக்காட்சியின் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். முத்தம் எடுக்கணும்னா சில நேரங்களில் முக்குளிச்சுதான் ஆகணும். அதே மாதிரி சாதனை அடையணும்னா பல தோல்விகளை கடந்து தான் வரணும். நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறேன். நமக்கு நிறைய விஷயங்கள் கால் பெருவிரல் ஜோதிடத்தை பற்றி தெரிஞ்சாலும் கூட இன்னும் நிறைய சந்தேகங்கள் இருக்கு இல்லையா? அந்த சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் பதில் சொல்கிறதுக்காக தான் இன்றைக்கி நம்ம கூட விஜய் சுவாமிஜி இருக்காரு. வணக்கம் சாமி. நமஸ்காரம். வாழ்க்கை பசுமையாகட்டு, வாழ்நி மகிழ்ச்சி பொங்கட்டும். ஓம் ஸ்ரீ சொர்ணாசிரம் பைரவாய் நமக. பைரவருடைய ஆசீர்வாதம். சில ஜோதிடர்கள் பார்த்தோன்னு சொல்லுவாங்க, நீங்கள் எங்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க, உங்கள் தலையெழுத்தே நான் மாற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நானே ஒரு 50 ஜோசியர்கிட்ட கேட்டிருப்பேன், இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி விடுறேன் வாங்கன்னு. இந்த பெருவிரல் ரேகை வந்து அப்படி தலையெழுத்தை மாற்றி கொடுக்குமா? தலையெழுத்து சிரிக்கிறதுலே வேற மாதிரி தோணு. இல்லை, நீங்கள் கேட்குற கேள்வியிலேயே சிரிப்பு வந்துருச்சு, வேற ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு ஜோதிடங்கிறது ஒரு வழிகாட்டி தான். ஜோதிடம் பலம் பலவீனம் இந்த ரெண்டு விஷயங்களையும் தெரிஞ்சுக்கக்கூடியதுதான் ஜோதிடம். ஒரு மனிதனுடைய கிரகத்தை தெளிவுபடுத்தக்கூடியதுதான் ஜோதிடம். நம்ம வந்து தலையெழுத்தை மாற்றுறதோ இல்லையோ நல்ல வழி கிடைக்கக்கூடியதுதான் ஜோதிடம். இந்த ஜோதிடத்தை வந்து நம்ம போய் பார்த்த மாத்திரத்தில் எல்லாமே ஒரு வாழ்க்கையில் நடந்துருமா அப்படின்னா நடக்காது. அதுக்குண்டான கிரகத்தினுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணி என்ன நிலையில் நம்ம இருக்கோம், நம்ம தலையெழுத்தினுடைய பலம் என்ன, பலவீனம் என்னங்கிறதான் ஜோதிடம். இந்த ஜோதிடத்தினுடைய அறிகுறிகளே பார்த்திங்கன்னா ஒரு மனிதனுடைய நிலைப்பாடுகள் என்ன இருக்கோ அது மாதிரி தான் வாழ்க்கை ஓட்ட முடியும். நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலேருந்தே, காலம் தொட்ட காலத்துலேருந்தே அது நம்ம இந்திய குடும்பங்கள் வந்து தாலியை பத்திரமா பாதுகாத்துக்கோ, நம்ம எந்த அளவுக்கு தாலியை பத்திரமா சேஃபாக வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய கணவன்கள் நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு பெண்ணினுடைய கால் பெருவிரல் ரேகையை அது வந்து கணவனுடைய விதியை மாற்றுமா? கண்டிப்பாக மாற்றும். ஒரு ஜாதகங்கிறது ஒரு கிராமத்தில் சொல்லுவாங்க, ஒரு ஆண் வந்து ரொம்ப வீட்டுக்கே அடங்காமல் ஒரு ரவுடிஷம் பண்ணிக்கிட்டு உள்ள சுற்றிக்கிட்டு ஒரு ஒழுக்கம் இல்லாமல் ஒரு எந்த வேலை பாடுகள் பார்க்காம இருக்குன்னா அப்போ வந்து பெரியவங்க சொல்லுவாங்க அவனுக்கு ஒரு கால்கட்டு போட்டு விடுறான்னு சொல்லுவாங்க. கால்கட்டுங்கிறது திருமணத்தை தான் அந்த கிராமத்தில் கால்கட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த கால்கட்டுங்கிறது பார்த்திங்கன்னா அவன் திருமணம் பண்ணுற போது கண்டிப்பாக இன்றைக்கி அவன் இருக்கக்கூடிய நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறுறான். அப்போ கண்டிப்பாக ஒரு மனைவியினுடைய ஸ்தானம் உள்ளே வந்ததுனால தான் அவன் மாற்றங்கள் வரக்கூடியது. எப்பவுமே ஒரு வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் கல்யாணம், ஒரு மனிதனுக்கு கல்யாணம் ஆகிற போது அந்த ஆணுக்கு அந்த வீடு கண்டிப்பாக திருமணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை மாறும். அதுக்கப்புறம் அந்த வீட்டில் ஃபஸ்ட்டு பெண் குழந்தையாக இருந்தால் அந்த பெண் குழந்தை 10 வயது வரைக்கும் அந்த வீட்டினுடைய தகப்பன் ஸ்தானம், அதாவது அப்பா ஸ்தானத்துக்கு பார்த்திங்கன்னா பெரிய மாற்றங்கள் வரும். அதிலிருந்து அந்த 10 வயசு டு 13-14 அந்த பொண் ஏஜ் அட்டன் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் கொடுக்கும். இதெல்லாம் இயற்கையான நிலைப்பாடுகள். அப்போ அந்த காலகட்டத்துக்கு மட்டும் நம்ம கரெக்டாக ரொம்ப ஃபோர்ஸ் இல்லாமல் ஸ்பீடாக இல்லாமல் சில வழிவகுத்து கொண்டுட்டு போயிட்டோம்னா சரியாக இருக்கும். அதுபோல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு ஒரு பெண்ணுடைய அங்கம் ரொம்ப முக்கியம், புதனுடைய ஆதிக்கம் ரொம்ப முக்கியம். எப்படி வந்து ஒரு மனைவிக்கு வந்து இப்போ இன்னும் நம்ம எல்லா கோயிலுக்கு போனனால ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு ஐயரை வந்து விபூதி கொடுத்தாங்க, சந்தனம் கொடுத்தாங்கன்னா, குங்குமத்தை கொடுத்தாங்கன்னா அந்த குங்குமத்தை இன்னும் தாலியில் எடுத்து ஒத்தி வச்சுக்கிறது எல்லா பக்கம் உண்டு. நெத்தியில் பொட்டை வச்சதுக்கப்புறம் அந்த தாலியில் வைக்கிறது, அது மாதிரி ஒரு தாலி பாக்கிங்கிறது வந்து அந்த தாலி பாக்கியம் தான் ஒரு பெண்ணுக்கு கணவன் ஸ்தானம். அப்போ அந்த ஸ்தானத்தினுடைய நிலை பலமாக இருக்கணும், நிலையாக இருக்கணுங்கிறதுக்காகத்தான் அந்த நிலையை உருவாக்கினாங்க. இப்போது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சிம்மராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களே, நீங்கள்லாம் கோடீஸ்வரர் ஆவீங்க இந்த வருஷம் அப்படின்னு. அப்படி தான் நமக்கு 2020 தொடங்குச்சது, சூப்பர் இயர் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட இந்தந்த ராசிக்காரங்களுக்கு ஒரு யோகம் இருக்குதுன்னு நம்மளுடைய ஜாதக ரீதியாக பார்க்கும்போது சில பேர் சொல்கிறாங்க, சில பேருக்கு அது நடந்திருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய பெருவிரல் ரேகையை பார்க்கும்போதும் கோடீஸ்வர யோகம், பெரிய பிஸ்னஸ்மேன், நீங்கள் இந்த வேர்ல்டு டாப் ஆவீங்க, அந்த மாதிரி எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியுமா? கண்டிப்பாக நான் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லிகிட்ருப்பேன். ஒரு ஜாதகம் அந்த ரேகினுடைய அமைப்பில் பார்த்திங்கன்னா கஜ முகம் இருந்துச்சுன்னா அவங்க வந்து ரொம்ப உச்சத்தை தொடுவாங்க. அது தொழில்துறையாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், சினிமாவாக இருக்கட்டும், எதை தொட்டாலும் அதில் வந்து ஒரு 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 பொசிஷன், மிகப்பெரிய ஒரு ஆளுமை திறன் சக்தி வாய்ந்த ஒரு கஜ முகம் உள்ள ரேகை தான். இந்த மாதிரி கஜ முகம் இருந்துச்சு அப்படின்னாவே கண்டிப்பாக ஒரு இடத்த பிடிக்க முடியாது. நான் வந்து பார்க்குற போதே சொல்லுவேன், இந்த பையன் நல்ல இடத்த பிடிக்கக்கூடிய அளவுக்கு யோகம் இருக்குது, நல்ல ஜாதகம், நல்ல அமைப்பு நல்லா இருக்குது, இவனை ஒரு நல்ல பொசிஷனில் ஒரு ஐஏஎஸ் படிக்க வைக்கலாமே அப்படின்னு கேட்டால் அப்போ அந்த வீட்டில் சொல்லுவாங்க அவனோட எய்மும் ஐஏஎஸ் தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இல்லை, தொழிலில் மட்டும் பண்ணுங்கள், தொழிலில் போடுங்க அப்படின்னு சொன்னால் வேலைக்கு போய்கிட்டு இருந்த பையன் எல்லாமே தொழில் ஆரம்பித்து இன்றைக்கி நல்லா இருக்கக்கூடிய ஸ்தானம் உண்டு. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கைங்கிறத இது இந்த இடத்துல நம்ம நிற்கணும் அப்படிங்கிறத நம்ம நிர்ணயிக்கக்கூடியது என்ன, ஒரு ஜாதகத்தினுடைய அமைப்பு. அந்த ஜாதகத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்குது, அந்த கிரகத்தினுடைய கோடுகளுடைய அமைப்பு எப்படி இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி வழிவகுத்து நம்ம அடியெடுத்து வச்சோம் அப்படின்னம்னா கண்டிப்பாக ஒரு மாற்றங்கள் வரும்.
சில நேரங்களில் ரொம்ப கீழ் இடத்துல பிறந்திருப்பாங்க, சாப்பாட்டுக்கே வழி இல்லாத குடும்பங்களில் பிறந்திருப்பாங்க. அவங்களோட லக்காக இருக்கும், திடீர்னு பார்த்தா அவங்க மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக இருப்பாங்க. அது வந்து அவங்களுடைய ஜாதகமாக அல்லது அவங்களுடைய விதியாக எதுன்னு இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேரால் கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயம். அப்படி குப்பையில் பிறந்தவர்கள் கோபுரத்தில் இருக்கிறதுக்கு இந்த ரேகைகள் வந்து எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும்? கண்டிப்பாங்க, ஒரு மனிதனுடைய அமைப்புப்படி, விதிப்படி, நிலைப்படி ஒரு ஜாதகம் பலமாக இருந்துச்சு அப்படின்னாவே குப்பத்தொட்டியில் இருக்கிறனே கொண்டது கோபுரத்தில் உட்கார வைக்கும், கோபுரத்தில் இருக்கிறனே கொண்டது குப்பத்தொட்டில் போட்டுரும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கைங்கிறது என்ன, நம்ம ஒவ்வொரு காலகட்டம் மூணாக பிரிக்கக்கூடியது ஒரு வாழ்க்கை. மனிதன் 20, 1 to 20 20 to 40 40 to 60 20 வயதுக்கு வரைக்கும் அரியா வயது, அதில் இன்னுமே ஒரு எந்த ஒரு அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய நிலைப்பாடுகள் இருக்காது. 20 to 40 நம்ம அடுத்த நிலைக்கு கொண்டுட்டு போகக்கூடிய நிலைமை. 60 வந்து நம்ம ரிட்டையர்ட் ஆகக்கூடிய வயது. இப்போ இந்த வாழ்க்கையில் நம்ம எந்த இடத்துல நம்ம இருக்குங்கிறத அனலைஸ் பண்ணுறத இந்த கோடுகள், இந்த கால் பெருவல் ரேகை. இந்த கால் ரேகையை பொறுத்தவரையிலும் ஒவ்வொரு மனிதருடைய அமைப்புப்படி பார்த்திங்கன்னா பலமாக வச்சுருங்க, மனசு திடமாக வச்சுருங்க. எதையுமே பார்த்திங்கன்னா இந்த ரேகையை பொறுத்து நான் சொல்கிறது ஒவ்வொரு கோடுகள், அமைப்புகள், முகங்கள், இந்த ரெண்டு விஷயத்தையும் பொறுத்த வரைக்கும் அவன் கண்டிப்பாக ஜெயிச்சு வரக்கூடிய யோகம் இருக்காங்கிறது இல்லையா, இது எது நெகட்டிவ் இருக்குது, இதை பாசிட்டிவாக்குறதுக்கு என்ன வழி, இந்த கோடுகளை நம்ம என்னென்ன பலப்படுத்திக்கலாம், எது எது வீக்காக இருக்குது, எந்த கிரகம் மைனஸாக இருக்குது, இல்லை நட்சத்திர பலம் இல்லாமல் இருக்கா, அல்லது குலதெய்வ பலம் இல்லாமல் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகளோ அல்லது பரிகாரங்களோ அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக எல்லா மனிதர்களும் உச்சத்தை அடைய முடியும். எல்லா மனிதர்களுக்கும் நீச்சம் உச்சம் எல்லாமே உண்டு. நீச்சத்துலேயும் இருப்பாங்க, உச்சத்துலேயும் இருப்பாங்க. அந்த நீச்சம் இருக்கக்கூடியது நம்ம பெரிய பிஸ்னஸ் மேன் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டு பெருசாக பண்ணாமல் அந்த உச்சம் வரபோது நம்ம பண்ணுற போது ஜெயிச்சு போகிறாங்க. அதான் குப்பையில் இருக்க கோபுருக்கு போவான், கோபையில் இருக்கிற குப்பைக்கு தொட்டிக்கு வருவான்னு சொன்ன ஐதீகமே அதுதான். தொழில் பண்ணும்போது நிறைய பேர் வந்து அதிகமாக நம்புறது வந்து ஜோதிடர்கள் தான். இந்த தொழில் பண்ணலாங்களா, என்ன தேதியில் பண்ணலாம், என்ன நேரத்தில் பண்ணலாம் நம்ம கேட்டு நிறைய பேர் பண்ணுறோம். இப்போது உங்ககிட்டயும் நிறைய தொழில் அதிபர்கள் வந்திருப்பாங்க. என்னோடய தொழில் வந்து ரொம்ப சூப்பராக போயிடுச்சுங்க, 25 கொடி கட்டி பறந்தேன், என்னமென்னு தெரியல, ஒரு 5 அப்படியே சர்க்கிளாக இருக்குதுன்னு சொல்கிறவங்களும் உண்டு. ஒருத்தருடைய தொழில் இப்படி தான் இருக்கணும், இன்ன தொழில் தான் பண்ணணும், இந்த தொழிலை தனி நீங்கள் எது பண்ணாலும் ஃபெயிலியர் தான் ஆகும்னு நிறைய இடங்களில் கேள்விப்பட்டிருக்கோம். அது ஜோதிடத்தில் எந்த அளவுக்கு உண்மை? நீங்கள் பார்க்கக்கூடிய கால் பெருவிரல் ரேகையில் இது எந்த அளவுக்கு கண்டுபிடிக்கப்படுது? நான் ஏற்கனவே அடிக்கடி இதை பற்றி பேசியிருக்கேன், நிறைய பேசியிருக்கேன். இருந்தாலும் இது வந்து எந்த என்னுடைய கருத்துப்படி பார்த்திங்கன்னா எந்த ஒரு நிலைப்பாடுகள் இந்த ரேகையை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனுடைய ஜாதகம் பலமாக இருந்தால் எதை பண்ணினாலும் நீங்கள் ஜெயிச்சுடுவீங்க. ஜாதகம் பலம் குறைஞ்சிருச்சுன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய உச்சத்தில் இருந்தாலும் கொண்டு வந்து உங்களை கீழே போட்டுருங்கிறத என்னுடைய நிலைப்பாடுகள். இப்போது ஜாதகங்கிறது என்ன, ஒரு ஒரு அடி எடுத்து வைக்கக்கூடிய காலங்கள் எப்படி இருக்குங்கிறது காலத்தை கணிக்கக்கூடியதை ஜாதகம். இந்த காலகட்டத்தில் நம்ம பலமாக இருக்கலாம், பலவீனமாக இருக்கலாம், பலமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் வழிபாடுகள் கிரகத்தை பலப்படுத்துறக்கு. ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கே 3 நிலைப்பாடு தான். ஒரு ஜாதகனுக்கு 9 நவகிரகங்கள், குலதெய்வம், 27 நட்சத்திரம், இந்த 3 விஷயங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் நீங்கள் குப்பத்தொட்டிக்காக இருந்தாலும் கோபுரத்தில் போய் உட்கார வச்சிடும், கிரக பலம் போயிடுச்சு அப்படின்னா இதுதான் நிலைமை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு நம்ம அடியெடுத்து வைக்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக எந்த மனிதர்களாக இருந்தாலும் ஒரு சில பேர்த்துக்கு இன்னும் குலதெய்வமே தெரியாமல் இருக்குது, அந்த குலதெய்வத்தை வழிபாடு ஸ்ட்ராங் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு நவ கிரகங்கள் கிரகத்தை பலப்படுத்திட்டவங்க, அதான் ஒவ்வொரு வியாழக்கிழமை குருவுக்கு தீபம், தட்சிணாமூர்த்திக்கு தீபம் ஏற்றுன்னு சொல்லுவாங்க. வார வாரம் கண்டிப்பாக கம்பல்சரி நவகிரகத்துக்கு தீபம் ஏற்றிட்டுவாங்க, கண்டிப்பாக ஒவ்வொரு மாற்றங்கள் வரும், அடுத்த கட்டத்துக்கு போவீங்க. சாமி, பொதுவாக நம்ம எல்லா விஷயத்துக்குமே ஜோதிடத்தை அதிக அளவில் நம்பக்கூடிய குடும்பங்கள் நிறைய இருக்குது. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற நேரத்துலேருந்து தூங்குற நேரம் வரைக்கும் ஜோதிடம் பார்த்து, ஜோதிடர்களை கேட்டு எல்லா விஷயத்துக்குமே பண்ணுறாங்க. அது எந்த அளவுக்கு நல்லது? அதாவது நீங்கள் ஒரு ஜோதிடராக இல்லாமல் ஒரு சாதாரண மனிதனாக அதை பார்க்கும்போது எப்படி யோசிக்கிறீங்க? எல்லாத்துக்கும் அளவு மீறி போக வேண்டாங்கிறது என்னுடைய கருத்து. ஜோதிடங்கிறது பாருங்கள், ஒரு 6 ஒருக்கா பாருங்கள், தப்பில்லை. அல்லது ஒரு நல்ல நேரம் பார்த்து ஒரு அடி எடுத்து வைங்க, தப்பில்லை. நீங்கள் ஒரு சாப்பிட்றதுக்கும் ஒரு தலைவலிச்சு ஒரு மாத்திரை போடுறதுக்கும் ஜோசியத்துக்குள்ளே போகாதீங்க. இப்போ தேவை என்னவோ அதை முடிவெடுங்க. ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி யோசிங்க, யோசித்ததுக்கப்புறம் முடிவு எடுக்காதீங்க, தயங்காதீங்க, இறங்கிடுங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கைங்கிறது அவங்க ரொம்ப எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா சுவாமி நம்புகிறாங்க, நம்புங்க, தப்பில்லை, பலமாக நம்புங்க, மூச்சுக்கு மூச்சு சுவாமி பலப்படுத்திக்கிங்க. ஜோதிடங்கிறது வந்து அந்தந்த காலகட்டத்துக்கு மனிதனுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடியது ஜோதிடம். அந்த காலகட்டத்தை நீங்கள் சரியாக ஒரு டைம் அனலைஸ் பண்ணுங்கள், இயர்லி ஒன்ஸ் பாருங்கள் அல்லது ட்வைஸ் பாருங்கள். அதாவது இப்போ நான் பேசுகிறது ஒரு விஷயங்கள் சரியாக இருந்தால் சரியாக ஃபாலோ பண்ணுறது, இன்னொருத்தர் சரியாக இருந்தால் அவங்ககிட்ட போய் பார்க்க, அந்த குழப்பத்துக்கு போகாதீங்க. எப்போ ஒரு மனிதன் குழப்பத்துக்கு போகிறோன்னா அப்போ தீர்வே இருக்காது, தீர்வே இருக்காது. நான் ஒன்று சொல்லுவேன், இன்னொருத்தர் ஒன்று சொல்லுவாங்க.
ஒரு விஷயம் ஒரு மனிதன் உங்களுக்கு சொல்கிறது பிடிச்சிருந்தால் நீங்கள் அவங்களே ஃபாலோ பண்ணிட்டுருங்க. எடுத்ததுக்கெல்லாம் தொட்டதுக்கெல்லாம் அதை நம்பாதீங்க. கடவுளையும் குலதெய்வத்தை நம்புங்க, 9 நவகிரகத்தை நம்புங்க. என்னை பொறுத்தவரை நான் சொல்கிறது எல்லாத்துக்கும் உங்களை பற்றின விஷயங்கள் எதுவும் தெரியப்படுத்த வேண்டாங்கிறது நான் சொல்லிகிட்டே இருப்பேன். எப்போவுமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கைங்கிறது ஒரு ஜோதிடங்கிறது அவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சு சொல்கிற வாழ்க்கை தான் ஜோதிடம். அந்த ஜோதிடத்தில் நான் சொல்கிறது இந்த கால் ரேகை எடுத்துனாவே என்ன நடந்துச்சு நடக்க போகுதுங்கிற தெளிவுபடுத்த முடியும். இதனால தான் குறைகள் ஏற்பட்டிருக்குங்கிற தெளிவுபடுத்த முடியும். இதனால தான் ஒரு மனிதனுடைய உங்களுடைய வாழ்க்கைக்கு அடுத்தடுத்து இதை முயற்சி விடா முயற்சி எடுக்கிறீங்க தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது, பிரேக் ஆகிட்டே இருக்குது, இன்னும் நடக்காமல் இருக்குங்கிற என்னால் தெளிவுபடுத்த முடியும். அப்போது ஒரு எதுக்காக வந்திருக்கீங்கிறத என்னால் தெளிவுபடுத்த முடியும் சொல்ல முடியும். இது மாதிரி தெளிவுங்கிறது ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியம். மனசு எந்தளவுக்கு நம்ம ஒரு விஷயத்தில் இறங்கினா தெளிவாக வச்சுருக்கணும், அது மாதிரி எல்லா விஷயத்துலையும் தெளிவாக இருங்க. கண்டிப்பாக கடவுளுடைய அனுகிரகம் வரும், கடவுளை நம்புங்க. இப்போ குழந்தைங்களை படிக்க வைக்கும்போது சில பேர்லாம் வந்து வெளிநாடுகளை படிக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. அவங்க எல்லாருமே வந்து பையன் வெளிநாடு போவான், இந்த திசை மாறும்பொழுது கண்டிப்பாக வெளிநாடு போயே ஆவான்னு சில பேர் அப்படியே அடித்து சொல்லுவாங்க. பார்த்தா அந்த பையன் வாழ்க்கையிலே வெளிநாடே போயிருப்பான், 55 அப்புறம் அவன் வெளிநாடு போகக்கூடிய யோகமே இல்லைன்னு. அப்படி நம்பிக்கை, ஜோதிடத்து மேலே சுத்தமாகவே எனக்கு நம்பிக்கையே இல்லைங்க, சொன்னது ஒன்றுமே நடக்கலைங்க அப்படின்னு ஒரு கூட்டம் இங்கே இருக்குது. அப்படி இருக்கவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சொல்லக்கூடிய மனிதர்கள் சொல்லக்கூடிய விதம் தாங்க. இப்போ எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா மொதல் வந்து ஒரு ஜோதிடம் பார்க்குறதுங்கிறது வந்து ஒரு கட்டத்தை படிச்சுட்டு ஒரு புக்கை படிச்சுட்டு இன்றைக்கி ஜோதிடர்கள் நிறையா வந்துட்டாங்க. அது என்ன ஜோதிடம்னா என்னென்னு ஃபஸ்ட்டு நம்ம பேசிக்கு அடித்தளத்தை ரிசர்ச் பண்ணணும். ஒரு கலையை வந்து பேசுகிறோம் அப்படின்னா ஜோதிடங்கிறது மிகப்பெரிய கலை, அது கடல், அது எல்லையே கிடையாது. ஒரு புக்கை 4 புக்கை படித்தாங்கன்னா 9 நவகிரகத்தை தெரிஞ்சுக்கிறாங்க, 12 ராசி தெரிஞ்சுக்கிறாங்க, 27 தெரிஞ்சுக்கிறாங்க, அதை வச்சு அவங்களுக்கு வரதில் ஓட்டிகிட்ருக்காங்க. ஒரு ஜாதகங்கிறது என்னென்னு ஃபஸ்ட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு காலகட்டங்கள் மூவ் பண்ணி பாருங்கள், வாழ்க்கை நல்லாயிருக்கும் சிறப்பாக இருக்கும். இதை நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நம்ப வைக்கவே முடியாது. இது மாதிரிலாம் எனக்கு நிறைய அனுபவங்கள் உண்டு. எப்படி அனுபவம் உண்டு அப்படின்னா, அந்த வீட்டில் ஒரு கணவன் மனைவி இருக்காங்க, ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி இருக்காங்கன்னா அந்த வீட்டில் மனைவி பார்த்து என்னை தெரிஞ்சு பார்க்கணுன்னு வருவாங்க. இங்கே வர்றபோதே பார்த்தீங்கன்னா இவருக்கு விருப்பமும் இருக்கவே இருக்காது, வெறுப்பில் தான் வந்து உட்காந்துருப்பாங்க. ஏதோ பார்க்குறாரு, ஏதோ அவள் ஆசைப்படுறாளே நம்ம கூட வந்து தான் ஆகணுங்கிறக்காக வருவாங்க. அதுக்கப்புறம் நான் பார்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அவங்கள பற்றின விஷயங்கள் சொல்ல ஆரம்பித்ததுக்கப்புறம் யார் மனைவி நம்பி வந்தாங்களோ அவங்க கேள்வி இருக்காது, இவர்கிட்ட கேள்வி அதிகமாக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா நம்ம சொல்கிற விஷயம் சரியாக இருக்குன்னு நம்ப போகுது. அப்போ அந்த நம்பிக்கை வரபோது ஒரு மனிதனுக்கு எப்பவுமே அவங்களுடைய பர்சனலாக நம்ம என்ன விஷயம் ப்ளஸ் மைனஸ் நம்ம அனலைஸ் பண்ணி சொல்கிற போது அவங்க நம்பியே தீருவாங்க. நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு எல்லாமே நம்பிக்கை தான், நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு எதை காமிச்சாலும் அதை நம்ப மாட்டாங்க. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு நான் சொல்கிறது உங்கள் ரேகை கொடுத்து அமர்ந்துக்குங்க போது இது மாதிரி கணவன் மனைவி வந்துட்டு அப்புறம் கணவன் கேள்வி கேட்க ஆரம்பிப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனைவி கூட எங்கிட்ட பேசினது இருக்காது, கணவன் தான் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. இது மாதிரி இன்றைக்கி பல பேர் இருந்துட்டு இருக்காங்க. வந்து ஆகா என்ன சொல்கிறாரு அப்படின்னு அப்படி வந்து சோஃபாவில் உட்காரது இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா கடைசியில் காலத்தொட்டு கும்பிட்டு போவாங்க. அந்த பைரவுக்கு நான் நன்றி சொல்லணும். இது மாதிரி ஆயிரக்கணக்கான விஷயங்கள் நடந்திருக்கு. இது மாதிரி சேலஞ்ச் பண்ணக்கூடிய விஷயங்கள் நிறைய சேலஞ்சு பண்ணிகிட்ருக்கேன். ஒரு மனிதனுக்கு ஒரு 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 குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும், ஒரு தொழில் ஒரு 4 தொழில் பண்ணிவிடுவாங்க, 5 தொழில் 5வது தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு ரெடி ஆகிடுவாங்க. அப்போ இதெல்லாம் மைனஸை தீர்வு பண்ணிவிட்டு அதை ஆரம்பிங்கன்னு இன்னும் 10 வருஷமாக தொழில் பண்ணிகிட்டு இருக்காங்க நிறைய இருக்காங்க. இது மாதிரி ஒவ்வொருத்தருடைய நம்பிக்கைக்கும் நம்ம சொல்கிற விதம் எப்பவுமே ஒரு ஜோதிடமாக இருக்கட்டும் ஒரு ஆன்மீகவாதிகளாக இருக்கட்டும் நாவு பழிதல் சொல் பழிதல் வேணும்னு சொல்லுவாங்க. அப்போ சொல் பழிதல் பலமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம சொல்கிற விஷயங்கள் நடக்கும், நம்ம சொல்கிற விஷயங்கள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போக முடியும். இதுதான் ஆன்மீக சக்தி வேணும்னு சொல்லுவாங்க. பெரியவங்க கையில் ஆசீர்வாதம் வாங்குறது எப்பவுமே பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால் தான் நமக்கு நாவு சொல் பழிதல் நல்லா இருக்குங்கிறதுக்காகத்தான் பெரியவங்க கையில் ஆசீர்வாதம் தெய்வத்தினுடைய அனுகிரகம் நமக்கு வேணும். சொல் பழிதல்ங்கிறதுனால நான் இந்த கேள்வி கேட்குறேன். நீங்கள் வந்து நிறைய பேருக்கு ஜோதிடங்கள் பார்க்குறீங்க, அதாவது குறைந்தபட்சம் பேருக்கு பார்த்தா கூட சிறந்த முறையில் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் இந்த சொல் பழிதல் அப்படிங்கிறது வந்து நான் இன்னொரு விதமாக பார்க்கும்போது இந்த ஹீலிங்காக நான் பார்க்குறேன். நிறைய நோய்வாய்ப்பட்டவங்க அல்லது மனசுக்குள்ள என்ன பல பாரங்களை சுமந்து உங்ககிட்ட வரும்போது ஹீலிங் எடுக்கிறாங்க. அந்த ஹீலிங்கில் சில நேரங்களில் அவங்களுடைய மனப்பிராந்தியாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய அந்த வித்தையாக கூட இருக்கலாம், சரியாயிடுச்சு இப்போ நல்லா இருக்குது, இப்போ எனக்கு கழுத்து வலி இல்லை தலைவலி இல்லை சரியாயிடுச்சு கொஞ்சம் நல்லா நார்மலாக இருக்கேன், அப்புறம் ஃபோன் பண்ணி ஒரு மாதம் இப்போ நல்லா இருக்குங்க சாமின்னு சொன்னவங்களாம் இருக்காங்க இல்லையா. அந்த ஹீலிங் எப்படி அந்த மெத்தடை கற்றுக்கிட்டீங்க அல்லது உங்களுக்குள்ளேயே இருந்து தானாக வெளிப்பட்டதா? இப்போது நான் இப்போ உட்காந்துருக்கிறது கூட ஒவ்வொரு இடமே ஹீலிங் தான். ஒவ்வொரு ஒரு விரல் நம்ம கொடுக்கறதும் ப்ரெஸ் பண்ணுறதும் எல்லாமே ஹீலிங் தான். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் நான் வந்து என்னை பார்த்துட்டு போகிற போது ஒரு செகண்ட் ஒரு நிமிடங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி அடிக்கக்கூடிய நிமிடங்கள் பார்த்தீங்கன்னா உச்சியில் ஒரு ஹீல் பண்ணுவேன். அந்த ஹீலிங்கிறது எங்கேருந்து வருதுங்கிறது கிடையாது, நாம் ஹீல் பவர் எடுத்துக்கக்கூடியது தான்.
எப்பவுமே ஒரு விஷயத்த ப்ராக்டிஸ் பண்ண பண்ண ஒரு ஹீல், நான் ரெண்டு விதமாக ஹீல் பண்ணிகிட்ருக்கேன். என்னை வந்து டாக்டர்ஸ், நம்ம ஹெல்த் கேரில் வந்து டாக்டர்ஸை பார்க்குறாங்க, டாக்டர்ஸ் பார்த்து ஒரு பேஷண்ட்ஸ் வந்தாங்கன்னா மாதக்கணக்கில் தூங்காமல் திடீர்னு நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க, எந்திரிச்சிட்டாங்கன்னா மறுபடியும் தூக்கம் வராது, ஒரு மன பீதியில் இருப்பாங்க. எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா அந்த பைரருடைய ஸ்லோகத்தை நான் மனசில் பிரார்த்தனை பண்ணி அவங்களுக்கு ஒரு உச்சியில் ஒரு ஹீல் பண்ணுறேன். அந்த ஹீல் பண்ணுற போது என்னாகுன்னா அவங்கள அறியாமலே ஒரு எனர்ஜி உள்ளே போகுது. அந்த எனர்ஜிங்கிறது வந்து கண்ணுக்கு தெரிகிறது எனர்ஜி கிடையாது, கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடியது எனர்ஜி. அந்த எனர்ஜி அவங்க உணர்கிறாங்க, இன்றைக்கி எவ்வளோ பேர் நல்லா இருக்காங்க. அந்த ஹீலினுடைய பவர், அந்த ஹீலினுடைய நிலை நம்ம கரெக்டாக கொண்டுட்டு போனோம் அப்படின்னா அந்த பவர் நம்ம உணரவே முடியும். நான் சொல்கிறது உணரவே முடியும். ஒரு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா உடம்பை செலுத்திருச்சுன்னு சொல்லுவாங்க, அது ஃபீல் பண்ணுறாங்க. அப்போது அவங்க மனசை ஒருநிலைப்படுத்தி நாம் பண்ணுற ஹீலை அவங்க அப்சர்வ் பண்ணுறாங்க, அந்த அப்சர்வில் உடம்பில் அந்த வைப்ரேஷன் உணர முடியும். கண்டிப்பாக எவ்வளோ பேர், அது கை கால் வலி நிற்காத தீராத வழியாக இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி உடல் பாதிப்பு, சில பேர் தூங்காமல் இருக்கிறது, சில பேர் முன்கோபங்கள், சிலது பார்த்திங்கன்னா கண்ணு துடிச்சுட்டே இருக்குதும்பாங்க, சில பேர் தீராத வயிற்று வழியாக இருக்குதும்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் என் செயல்படுத்த வரைக்கும் வைக்கிறேன், நடக்குது. அவன் செயல் பைரவருடைய செயல் தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். இந்த செவ்வாய்க்கிழமைகளை விளக்கு பூஜை, அதுவும் ஒரு மண் விளக்கு, ஒரு மண் விளக்கை ஏற்றி வச்சுட்டு ஏதோ ஒரு ஸ்லோகம் சொல்கிறோம், அது ஒரு பெரிய மாபெரும் வெற்றியாக அடைஞ்சிருக்குது. அந்த நம்பிக்கையை விதைக்கிறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. சும்மா வந்து 10,000 ரூபா கொடுத்துட்டு நீ போயிட்டு வான்னு சொன்னாலே 1,008 சந்தேகங்களும் கேள்விகளும் அது நெகட்டிவாக நிறைய விஷயங்கள் கேட்பாங்க. இன்றைக்கி ஒரு 2,00,000 பேர் அதை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு பெரிய விஷயம். அது எப்படி வந்து சக்ஸஸாக பார்க்குறீங்க? எவ்வளோ பேர் உங்களை ஃபாலோ பண்ணுறாங்க? எவ்வளோ பேர் அதை நம்பி இன்றைக்கும் வந்து தொடர்ந்து பண்ணிகிட்ருக்காங்க? நீங்களே தானே அதை சொன்னீங்க இப்போ 2,00,000 பேர் அப்படின்னு சொல்லிட்டு. 2,00,000 மேலேதே இருக்குன்னு நான் நினைக்கிறேன், தெரிலங்க. அது நான் என்னை பொறுத்தவரையில் நான் வந்து இதை நான் பண்ணுறேன், நல்லா இருக்குது, நீங்கள் அதை பண்ணுங்க அப்படிங்கிறத என்னுடைய முன் உதாரணமாக வைக்கிறேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருடங்களுக்கு முன்னாடி இந்த மண் விளக்கு பூஜைங்கிறது நான் என்னுடைய பீடத்தில் பைரவ பீடத்தில் இதை ஆரம்பித்தேன். பைரவர் சுவாமிக்கு முன்னாடி சாமிக்கு ஒரு ஆவாகனம் பண்ணணும், சுவாமிக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்கணும், மக்களுக்கு இதை கொண்டு போய் சேரணும், மக்களுக்காக இதை ஆரம்பித்த விஷயம். அது அப்படியே லைவ் ஸ்டார்ட் பண்ணோம், அப்படியே லைவில் பார்க்க ஆரம்பித்தாங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா எல்லாத்துக்கும் செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 5:30 ஈவினிங் ஒரு 5:30 ஒரு மண் விளக்கு பொறுத்துங்க. ஒரு நீங்கள் எது நெய் போட்டாலும் சரி, எண்ணெய் ஊற்றினாலும் சரி, எதை வேணாலும் நீங்கள் போட்டு ஒரு தீபத்தை கொளுத்தி விட்டுட்டு மனசில் ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய நமக, ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய நமக, இந்த நாமத்தை ஒரு 1,008 முறை சொல்லுங்கள். ஒரு 45 மினிட்ஸ், அதிகபட்சம் 1 ஹவர் எடுத்துக்கோங்க. ஒரு செவ்வாய்க்கிழமை வாரத்தில் ஒரு நாள் இதை முடிவெடுங்க, இதை பண்ணுங்கன்னு சொல்லி ஆரம்பித்தேன். இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இன்றைக்கி வந்து வெளிநாட்டில் இருக்கவங்க கூட இந்த அமெரிக்கா லண்டனில், நமக்கு லண்டன் பார்த்திங்கன்னா நம்மளோட 5 ஹவர்ஸ் கீழே இருக்கும், ஓகே தப்பில்லை. இது வந்து அவங்களுக்கு நம்மளுடைய டைம் படி அவங்களுக்கு மத்தியானம் வரும் ஆரம்பிக்கிறாங்க. இப்போது அமெரிக்காவில் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு நைட்டுன்னு அவங்களுக்கு காலையில். இப்போ நான் அதை என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு அங்கே என்ன செவ்வாய்க்கிழமை 5:30 வருது அந்த டைமை நீங்கள் கடைபிடிங்கன்னு சொல்லிகிட்ருக்கேன். இது மாதிரி பல லட்சக்கணக்கான மக்கள் நான் சொன்ன வார்த்தைக்கு நம்பி ஆரம்பிச்சிங்க. இன்றைக்கி நம்பி ஆரம்பித்தது பார்த்திங்கன்னா 2 வாரம் 3 வாரம் தொடர்ந்து போச்சு. 6வது வாரம் 7வது வாரத்தில் ஒவ்வொருத்தரும் பண்ணுற போது பார்த்திங்கன்னா ரொம்ப அதை ஃபீல் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க பாருங்கள், அதுதான் எனக்கு ஒரு வெற்றி. இப்போ எங்கே வெற்றின்னு சொன்னீங்க பார்த்திங்களா, ஒரு 6 வாரம் முடிச்சிட்டேன், எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப நிம்மதியாக இருக்குது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவை என்ன? நிம்மதி தேவை. அந்த நிம்மதியை எந்த ரூபத்தில் நம்ம கொடுக்குறோம்? இதனால் ஒரு பெரிய அவங்க லட்சங்களை 1,000 கணக்கில் செலவு பண்ண போகிறதில்ல. ஒரு விளக்கு 1 ரூபா, ஒரு எண்ணெய் 1 ரூபா, அவ்வளோதான். அப்புறம் உடல் மனசும், இந்த ரெண்டும் விஷயத்த அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. பண்ணுறபோது பெரிய மாற்றங்கள் வருது. கண்டிப்பாக யாருமே நிப்பாட்டாதீங்க. நான் 9 வாரம் முடிச்சுட்டா நிறுத்திறேன்னு நினைக்காதீங்க. நான் கடந்த 7-8 வருடங்களாக பண்ணிகிட்ருக்கேன். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நான் ஊர் இல்லைனாலும் அங்கே பீடத்தில் ஐயர் ஊட்ட பண்ணிவிடுவாங்க. நான் எங்கே இருக்கிறேனோ அந்த இடத்துல உட்காந்து நான் ஜபம் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அது மாதிரி எங்கே இருந்தாலும் நீங்கள் பண்ணுங்கள், கண்டிப்பாக இதை நிப்பாட்டிடாதீங்க. இன்னும் பல பேர்த்துக்கு பல உயிர்களை காக்கக்கூடிய சக்தி அது உருவாகும். நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணுங்கள். பைரருடைய படத்தை வச்சு பண்ணுங்கள். பைரருடைய படம் வேணும் அப்படின்னா அந்த நம்பருக்கு எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், அட்ரஸ் அனுப்புங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு பைரருடைய படத்தை அனுப்பி வைக்கிறேன். கண்டிப்பாக இது பெரிய மாற்றங்கள் கிடைக்கும், பைரருடைய அருள் கிடைக்கணும் பிரார்த்தனை பண்ணிக்கிற ஆசீர்வாதம். பைரவரை நம்புறதுனாலே நீங்கள் வந்து இந்த கருப்பு அல்லது பச்சை இந்த நிறங்களுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, அதுக்கு என்ன காரணம்? பைரவருடைய நிறம் பச்சை கருப்பு ரெண்டு ஒன்று தான், ரெண்டு கலர். அது மலர் வந்து அரளி, சாதம் பார்த்திங்கன்னா தயிர் சாதம், அதுக்கு வந்து வாசனை திரவியங்கள் பார்த்திங்கன்னா புணுகு. நான் உடுத்துறது பார்த்திங்கன்னா ரொம்ப பச்சைகள் அதிகமாக லைக் பண்ணுவேன். என்னுடைய தாரக மந்திரமே வாழ்க்கை பசுமையாகட்டும் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கட்டும்ங்கிறது தான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பசுமை ஆகிட்டாவே அது நிறைஞ்ச மனசாகிடும், மகிழ்ச்சி பொங்கிட்டாவே அவனுடைய வாழ்க்கையில் எல்லாமே பொங்கிடும், அவ்வளோதான். இது போல தான் நான் ஆரம்பித்து நான் பச்சை அதிகமாக உடுத்துறேன், கருப்பு அதிகமாக உடுத்துறேங்கிறதுக்கு காரணம் பைரவருடைய நிறமாக இருக்கிறனால. எல்லாமே அவன்கிட்ட அர்ப்பணிச்சிட்டோம், அந்த அர்ப்பணிப்பு சக்தி அது கடவுளுக்கு கொடுத்தாச்சு. பைரவர் தான் எல்லாமே. ஓகே,
சமீபம் நிறைய நேரங்கள் நம்ம வந்து கோயில்களுக்கு போகும்போது ஒவ்வொரு நாட்களுக்கும் ஒவ்வொரு கோயில் போங்க, இப்போ நீங்கள் சொன்னீங்க வியாழக்கிழமை குருவை வழிபடுங்கன்னு சொன்னீங்க, அந்த மாதிரி ஒவ்வொரு நாளுக்கும் இங்கே ஒரு சாமின்னு நிர்ணயிச்சிருக்காங்க. அந்த வகையில் நிறைய சந்தேகம் இருக்குது, பைரவரை வந்து ஞாயிற்றுக்கிழமை கும்பிடலாமா சனிக்கிழமை கும்பிடலாமா, அதுக்கான சில கால நேரங்கள் இருக்குது. உண்மையாகவே பைரவரை என்ன கிழமை எந்த நேரத்தில் சாதாரணமாக கும்பிடலாம்? கடவுளை வழிபடுறதுக்கு நேரம் காலம் யாரும் பார்க்காதீங்க. ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் முன் வைக்கக்கூடிய வார்த்தைகளை தான். இல்லை நீங்கள் அது உகந்த கிழமை தான் நீங்கள் கும்பிடணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா செவ்வாய்க்கிழமை. ஞாயிற்றுக்கிழமைங்கிறது ராகு காலத்தில் 4:30 பண்ணுறதுங்கிறது, அது திதி வந்து அந்த திதி நல்லா இருக்குங்கிறது ஒரு ஐதீகம். செவ்வாய்க்கிழமை உகந்த கிழமை. கடவுளை அனுகிரகத்தால் கடவுள் வழிபாடு பண்ணுறதுக்கு நேரம் கிழமை பார்க்காதீங்க. ஒன்று, இப்போ நமக்கு மனசு வேதனையாக இருந்தால் இப்போ அப்படியே உட்காந்து ப்ரே பண்ணுங்கள், மனசு ஒரு 10 நிமிஷம் ஒருநிலைப்படுத்திக்கங்க, தியானம் பண்ணுங்கிறது தான் கடவுளை ஒருநிலைப்படுத்தக்கூடியது. இப்போது அந்த ராகு காலத்தில் பண்ணுறதுங்கிற திதிங்கிறது ராகு காலத்தில் வருது. அப்போ கிழமை ஒவ்வொரு கிழமை ஒவ்வொரு நாளாக, அப்போ பைரவர்னால் வந்து ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமைன்னு சொல்கிறீங்க. அப்போது அதாவது சொர்ணம் ஆகர்ஷணம் எல்லாத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய சக்தி சொர்ணகர்ஷண பைரவருக்கு தான் உண்டு. பைரவரில் கிட்டத்தட்ட 64 வகை இருக்காங்க. நீங்கள் அதுக்குள்ளே போனீங்கன்னா எல்லா குழப்பங்களும் உள்ளே வந்துடும். கால பைரவா, அஷ்ட பைரவா, குரோத பைரவா, உம்மத்த பைரவ, பீஷ்ண பைரவா, சண்ட பைரவர், இது மாதிரி 64 பைரவர் இருக்காங்க. இந்த 64 பைரவருக்கு தாய் தகப்பன் சிவனுடைய இன்னொரு அவதாரத்தில் இருக்கக்கூடிய சக்தி இதாக சொர்ணகர்ஷண பைரவர். இந்த சொர்ணகர்ஷண பைரவர் மட்டும் கெட்டியாக பிடிங்க, வேறு வாழ்க்கைக்கு ஒன்றுமே தேவை இருக்காது. எல்லா இந்த பூலோகத்திலையும் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது, நவ கிரகங்களை கண்ட்ரோல் பண்ணுறதும் எல்லா நிலைப்பாடுகளையும் கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது பைரவர் தான், சொர்ணகர்ஷண பைரவர். கெட்டியை பிடிங்க, வழிபாடு பண்ணுங்க, சக்தி உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் உணர முடியும். கோயில் வந்து பிரம்மாண்டமாக கட்டிட்டு இருக்கிறீங்க. கடந்த 8 மாச காலமாக வந்து பெரிய அளவுக்கு இல்லாமல் சின்ன சின்ன வேலைப்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. அதற்கு வந்து மக்கள் கிட்ட உங்களால் முடிஞ்சதை நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க, மக்களும் அவங்களால முடிஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கோயிலை பற்றி நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சால் கூட ஃபவுண்டேஷன்ங்கிறது அதுலேயே நீங்கள் 3 வெரைட்டி பண்ணுறீங்க. ஸோ அதில் ரொம்ப விரும்பி ரொம்ப வேகமாக பண்ணுறது நீங்கள் இதில் ஹெல்த் கேர்ம எஜுகேஷன் தான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம், ஆரோக்கியத்துக்கு எப்பவுமே ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியம் இருந்தால் தான் எல்லாத்துக்கும் பயன்படும். அதில் நான் முக்கியமாக எடுத்துருக்கக்கூடியது 2 வியாதிகள் கையில் எடுத்து பைரவா ஹெல்த், பைரவா ஃபவுண்டேஷன் கீழே பைரவா ஹெல்த் கேர்னு ஒரு ட்ரஸ்ட்டு, அந்த பைரவா ட்ரஸ்ட்டு மூலிமா ஹெல்த் கேர் மூலிமா கிட்டத்தட்ட 4 டாக்டர்ஸ் என்கிட்ட ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. கேன்சர் கிட்னி ரெகுலராக வந்து ட்ரீட்மெண்ட் குறைஞ்சது இன்றைக்கி ஒரு 50 பேர் 60 பேர் 100 பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கேன்சர் கிட்னியை கையில் எடுத்ததுக்கு காரணம் ஒரு கொடிய நோயை நம்மளால் முடிஞ்ச ஒரு உயிரை தள்ளி போடக்கூடிய சக்தி உருவாக்கலாம் அப்படிங்கிறக்காகத்தான் டாக்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணேன். ஆயுர்வேதாவில் கொடுத்துட்ருக்காங்க, சித்த ஆயுர்வேதாவில் ரொம்ப நல்ல மாற்றங்கள் வந்துட்டுருக்கு. அது மாதிரி ஹெல்த்து, இன்னொன்று படிப்பு. ஒரு மனிதனுக்கு ஒன்றுமே தெரியாதவனுக்கு ஒரு ஒரு நம்மளால் முடிஞ்ச ஒரு நாள் ஒரு லெட்டர்ஸ் படிப்பு நம்மளால் முடிஞ்ச ஒரு 10வது படிக்க வச்சா கூட அவனுக்கு எல்லாமே வில்லேஜுங்கிறதுனால படிப்பறிவுகள் கம்மியாக இருக்கக்கூடிய ஊர் தான் ஈரோட்டில் ஒரு சில கிராமங்கள். அப்போ அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களை படிக்க வைக்கிற போது நமக்கு ஒரு சந்தோஷம், அவங்களுக்கு ஒரு ஒரு வழிகாட்டியை நம்ம இருப்போமே அப்படிங்கிறக்காகத்தான் 2003 பைரவ் ஃபவுண்டேஷன் ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட 17-18 வருடங்கள் ஆயிடுச்சு. ரொம்ப நல்ல விதமாக போய்கிட்டுருக்கு. ஹெல்த்துக்கும் எஜுகேஷனுக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்கேன். கண்டிப்பாக பைரவருடைய அருளால் நல்லது நடந்துட்டுருக்கு. உங்களுடைய பதில்கள் எல்லாமே மக்களுக்கு புரியும்படி இருந்துச்சு, ரொம்ப நன்றி சார். வாழ்க்கை பசுமையாட்டு வாழ் மகிழ்ச்சி பொங்கட்டும். ஓம் ஸ்ரீ சொர்ணகர்ஷ்ண பைரவாய் நமக. பைரவருடைய அருள் ஆசீர்வாதம் எல்லாத்துக்கும் எப்போ இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஆசீர்வாதம்.